அனைவருக்கும் வணக்கம். வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சில வேக்கன்சி விட்டுருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜனவரி 14 தேதியிலேருந்து பிப்ரவரி 6 வரைக்கும் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது 72 வேக்கன்சி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 14 ஜனவரி மாதம் 14 வரைக்கும் டைம் இருக்குது. அது சாரி, ஜனவரி 14 பிப்ரவரி 6 வரைக்கும் பண்ணிக்கோங்க. அதாவது இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு, எம்டிஎஸ், இது 3 விதமான வேக்கன்சிஸ் இருக்குது. ஜாப் லொக்கேஷன் வந்து தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி ரீஜனில் கொடுத்துருக்குறாங்க. www.tnincometax.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷன் வந்து 30 தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் அதிலிருந்து கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் டேட் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 14 ஜனவரி. அதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிப்ரவரி மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் வந்து 28 வேக்கன்சி, டேக்ஸ் அசிஸ்டன்ட் வந்து 28, எம்டிஎஸில் 16 வேக்கன்சி, டோட்டலாக 72 வேக்கன்சி இருக்குது. குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து டிகிரி, டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் டிகிரி முடிச்சிருக்கணும். அதில் வந்து டேட்டா என்ட்ரி ஸ்பீடு வந்து கொடுத்துருக்குறாங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் இருக்கு பாருங்க, ஒன்றுக்கு ஸ்கேல் பே ஸ்கேல் எவ்வளோ அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்குறாங்க. ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்குறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு வந்து 18 to 30 இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டேக்ஸ் அசிஸ்டண்ட் அண்ட் எம்டிஎஸ்க்கு வந்து 18 to 27 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா பிப்ரவரி மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கலாம், அப்புறம் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி நண்பர்களே.